ஹலோ கைஸ் வெல்கம் டு மேட்டம்ஸ் இன் ஸ்டுடியோஸ் நீங்கள் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்பிளே தெரியுற மாதிரி பப்ஜ்ஜி லோகவும் பப்ஜியோட வீடியோ இன்ட்ரோவும் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோ சொல்லப் போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே கிரெட் கீழே சப்ஸ்கிரைப் பட் நான் மறக்காம பண்ணுங்க கூட ஒரு பெல் ஐக்கான இருக்கும் அதையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனுங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தது தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பப்ஜி இன்ட்ரோ வீடியோவை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா பிக்சல் ஆப் இந்த பிக்சல் லேப்பில் தான் நான் அந்த பப்ஜியோட லோகோ க்ரியேட் பண்ணேன் அப்புறம் கைன் மாஸ்டர் அந்த கைன் மாஸ்டரில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீடியோ எடிட்டிங் ஃபுல்லாக அந்த கைன் மாஸ்டரில் தான் பண்ணேன் ஓகே இப்போ நம்ம பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பிக்சல் அப்ளிகேஷனில் நான் இப்போ லோ கிரியேட் பண்ண போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணோம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே ரைட் சைட் கார்னரில் நம்மளுக்கு ஒரு த்ரீ டார் போர்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் சைஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த இமேஜ் சைஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வித்தும் ஹைட்டும் ஒன் டூ எயிட் ஜிரோன்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதில் என்ன கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஹைட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ கொடுக்க போகிறேன் ஓகே இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு வித்தும் ஹைட்டும் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக க்ரேடியண்ட்டில் இருக்குது நான் அதை கலரில் கொடுத்து பிளாக் கலர் சூஸ் பண்ணி நான் ஓகே கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நியூ இருக்கு பார்த்தீங்களா இதை நான் வந்து பப்ஜின்னு மாற்றிக்கிறேன் பப்ஜின்னு மாற்றிட்டேன் இந்த டெக்ஸ்ட்டுக்கான எல்லாம் எங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழே ஏ பட்டன் இருக்கு பாத்தீங்களா அதை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா டெக்ஸ்ட்டுக்கான எடிட்டிங் எல்லாமே இதில் தான் இருக்கும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபான்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபால்ட்டு டிஃபால்ட்டாக பேசிக் ஃபால்ட்லாம் இதில் இருக்கும் நம்ம மை மைஃபான்ஸில் போயிட்டு நான் இப்போ ஆட் பண்ண ஃபான்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஃபாண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெட்லினர்னும் இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேறுனா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துரு இந்த ஃபாண்ட்டோட சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே இந்தளவு இருந்தால் போதும் இன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டெக்ஸ்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் அந்த டெக்ஸ்ட் லேயரில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேனட் இன் ப்ளே ஸ்டோர்னு எழுதுறேன் எழுதிட்டு இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட்டுமே அந்த ஹெட்லினர்னு தான் கொடுக்க போறேன் மை ஃபாண்ட்ஸ் ஹெட்லினர்னு ஓகே இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட் நாட் இன் ஆர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன் பட் நாட் இன் ஆர் ஹார்ட் ஓகே அதே போல் டெக்ஸ்ட்டோட சாரி டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன் ஐ ஃபாண்ட் ஹெட்லினர்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சேஃப் லேயர் ஆட் பண்ண போகிறேன் சேஃப் லேயர் அந்த சேஃப் லேயரோட ஆப்போசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த செகண்ட் ஃபாண்ட் இருக்குல்ல செகண்ட் டெக்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த செகண்ட் டெக்ஸ்ட் லேயரில் இது கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகே அந்த ஃபாண்ட்டோட கலர் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிளாக் கலர் வச்சுக்கலாம் இப்போ ஒப்போசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்ட்ரோக் வித் வைக்கலாம் நம்ம ஸ்ட்ரோக் வித் வந்து நான் ஒரு ஃபிஃப்டின் வச்சுக்கிறேன் அதோட ஸ்டோக் வித்தோட கலர் என்ன இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் கலர் வச்சுக்கிறேன் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ அந்த லேயர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த லேயரை கீழே கொண்டு வந்துடுறேன் கீழே கொண்டு வந்ததுனால எனக்கு மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட் லேயர் தெரியுது இதை நான் அலைன் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சேஃப் லேயர் ஆட் பண்ண போகிறேன் இது கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன் நான் சேஃப்ளையரோட இதை வச்சுட்டு இங்கே கரெக்டாக ஆள் பண்ணுறேன் இப்போ இந்த சேஃப் லேயரை ஒரு காப்பி எடுக்கணும் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன் டைமண்ட் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் காப்பி லேயர் ஒன்று வந்திருக்கும் அதை இங்கே ப்ரெஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பேரலாக இந்த இதுக்கு இது பேரலாக வச்சுக்கலாம் கரெக்டாக அலைன் ஆகிருக்கு ரெண்டுமே இப்போ மேலே இருக்க அந்த லேயரை கீழே கொண்டு வந்துடலாம் ரெண்டு லேயருமே கீழே கொண்டு வந்துடுங்க ஓகே இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இப்போ இது அலைன் பண்ணுறது அவ்வளோதான் மேட்ரு நாம் இப்போ நீட்டாக அலைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த இமேஜை மட்டும் டிரான்ஸ்பரண்டாக மாற்ற போகிறோம் அதனால் இப்போ இருக்க அந்த லேயர் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் தேர்ட் ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகிடும் ஒரு சேஃப் லேயர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த சேஃப் ஃப்ளேயரோட கலர் நான் பிளாக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த லேயரை கீழே கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு லேயரையும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு நான் சொன்னாப்புல இப்போ அந்த ஒயிட் கலர் லேயரை மட்டும் எரேஸ் பண்ண போகிறேன் எரேஸ் கலருன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்து டாலரன்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஸ்மூத்தஜேஸ் வந்து நான் ஒரு ஃபோர் கொடுக்குறேன் ஃபோர் ஆர் த்ரீ கொடுத்துங்க ஃபோர் கொடுத்துக்கிறேன் நான் ஓகே கொடுத்துக்கறேன் ஓகே கொடுத்துரு அந்த ஃபோர்த் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்பெரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நான் இப்போ அது பிஎன்ஜியாக தான் எனக்கு வேணும் டைமென்ஷன் கஷ்டமாக இருக்கும் அது நம்ம அல்ட்ராவாக கொடுத்துட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் ஷேர் ஆகிடும் இந்த இமேஜ் தான் நம்ம கைன் மாஸ்டரில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் எடிட் பண்ண போகிறோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டோட ரேஷியோ சிக்ஸ்டீன் எக்ஸ்டி நைன் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ராஜெக்டில் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீடியா மீடியாவில் இருக்கும் அதில் நம்மளுக்கு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துக்கலாம் இந்த பேக்ரவுண்டோட டைம் லைன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா செவன் செகண்ட் நம்ம வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு லேயர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மீடியா போய்ட்டு நம்ம சேவ் பண்ண அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த லோகோவை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபுல் சைஸ்க்கு வச்சுக்கலாம் இதையும் நம்ம வந்து செவன் செகண்டு கொண்டு வரணும் இப்போ நான் லேயர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் லேயரில் ஒரு மீடியா மீடியாவில் வந்து ஒரு இமேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேறுனா யூஸ் பண்ணிக்கோங்க இதோட டைம் லைனும் நம்ம செவன் செகண்ட் வச்சுக்கலாம் வச்சாச்சு இதை நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் ஓகே இந்த சைஸ் இருந்ததுன்னா ஓகே இப்போ இந்த ஒயிட் கலர் இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டர் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் இமேஜ் பேக்கில் போயிடும் இப்போ நம்ம இது கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அனிமேஷன் கிரியேட் ஆகிறத ஸோ இதை வச்சு தான் நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கீ ஃப்ரேம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரோ வர்றப்ப பிளாக் கலரில் இருக்குது நம்ம லைட்டாக நம்ம பிளாக் கலரில் இருக்கட்டும் நம்ம லைட்டாக இந்த ஸ்லைட்ரை மூவ் பண்ணிக்கலாம் டைம் லைன் ஸ்லைடரை மூவ் பண்ணிட்டு இந்த ஸ்லைடு வர்றப்ப நம்மளுக்கு ஓரளவு வந்திருக்க மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஸ்லைட்ரை மூவ் பண்ணுறப்ப இது ஆகுது அதே போல் இப்போ சென்டரில் வந்ததுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக வந்திருக்க மாதிரி இதை நம்ம செட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு இந்த இந்த பகுதியில் வர்றப்ப இந்த அளவு போகிற மாதிரி இதில் வர்றப்ப இந்த அளவு போகிற மாதிரி ஃபுல்லாக முடிக்கிறப்ப ஃபுல்லாக போகிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இப்போ அனிமேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு இதை நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேர் கொடுத்து உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ ஃபுல் ஹெச்டியாக இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எந்த ஃப்ரேம் ரேட் வேணுமோ அந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்போனா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க Thanks guys, thanks for watching, meet you in another video, bye bye.